கொச்சி எடப்பள்ளியில் டாட்டு ஸ்டுடியோ நடத்தி வந்த சுஜேஷ் டாட்டு குத்திக்கொள்ள சென்ற தங்களிடம் தவறாக நடந்ததாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் சிலர் தங்களுக்கு நேர்ந்த அவலங்களை வலைதளங்களில் பதிவிட்டனர். அவர்களில் 16 வயது பெண் ஒருவர் சுஜேஷின் அத்துமீறல்களை எதிர்த்ததால் தமது முதுகு தண்டுவடத்தில் மயக்க ஊசி போட்டு பலாத்காரம் செய்ததாக கூறியிருந்தார். அது தொடர்பான மீட்டு பதிவுகள் வைரலான நிலையில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட இரு பிரிவுகளில் டாட்டூ கலைஞர் சுஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். டாட்டூ கலைஞரை தொடர்ந்து தற்போது கேரளாவில் பிரபல ஒப்பனை கலைஞர் ஒருவரும் பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அனஸ் அன்சாரே என்கின்ற அவர் சாலிவாக்கம் என்ற இடத்தில் ஒப்பனை ஸ்டுடியோ ஒன்றை நடத்தி வருகிறார். மலையாள சினிமா நடிகைகள் தொடங்கி பிரபலங்களின் வீட்டு பிள்ளைகள் வரை அங்கு வாடிக்கையாளர்களாக உள்ளனர். திருமண ஒப்பனைக்கு சென்ற இளம் பெண்களிடம் கூட அனஸ் அன்சாரே அத்துமீறி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலாடைகள் மற்றும் தலைமுடியை சரி செய்வது போன்று நடித்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூக வலைதளங்களில் மீ டூ பதிவுகள் மூலம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக 3 பெண்கள் கொச்சி காவல்துறைக்கு புகார் அனுப்பியதை தொடர்ந்து அனஸ் அன்சாரேவுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். இது பற்றிய தகவல் அறிந்த அவர் நாட்டை விட்டே தப்பிவிட்டார். தற்போது அவர் துபாயில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரை பிடிக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருப்பதாக கேரள போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலியல் விவகாரம் தொடர்பான மீ டூ பதிவுகள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் கேரளாவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.